வரேண்டா ரேஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம். நடிகை த்ரிஷா குறித்து மன்சூர் அலிகான் பேசிய விவகாரம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அவருக்கு நடிகைகள் த்ரிஷா, மாளவிகா மோகன், இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவிக்க, தான் பேசியது தவறாக கட் செய்யப்பட்டிருப்பதாக மன்சூர் அலிகான் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ் சினிமாவில் வில்லன் கதாபாத்திரத்திற்கு பெயர் போன நடிகர் மன்சூர் அலிகான் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது லியோ படத்தில் பலாத்கார காட்சியே தனக்கு கிடைக்கவில்லை என்றும், நடிகை த்ரிஷாவுடன் இணைந்து நடிப்பது குறித்தும் பிறர் முகம் சுழிக்கும் வகையில் பேசினார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலாக மன்சூர் அலிகானின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார் நடிகை த்ரிஷா. அவரது பேச்சு பாலின பாகுபாட்டை பிரதிபலிக்கக்கூடிய மோசமான ஒன்று என எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்ட அவர், இத்தகைய கேவலமான மனிதருடன் இணைந்து நடிக்காததை நினைத்து மகிழ்ச்சியடைவதாக கூறினார். இவரை போன்றவர்களால் மனித சமூகத்திற்கே இடுக்கு என்றும் த்ரிஷா காட்டமாக விமர்சனம் செய்தார். மன்சூர் அலிகானின் இந்த பேச்சு மிகவும் அருவறுப்பானது, வெட்கக்கேடானது என்று கூறிய நடிகை மாளவிகா மோகனன், அவர் குற்ற உணர்வின்றி பேசுவதை பார்க்க அவமானமாக இருப்பதாக குறிப்பிட்டார். ராதாரவி காலத்திலிருந்தே வில்லன் நடிகர்கள் இதுபோன்று பேசி வருவதாக கூறியிருக்கும் பாடகி சின்மயி, தவறு இழைப்பவர்களை மன்னிப்பவர்கள் இருக்கும் வரை இது தொடரும் என விமர்சனம் செய்தார். மன்சூர் அலிகானின் பேச்சை கேட்டு கோபமடைந்ததாக கூறியிருக்கும் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் அவரது செயலை கண்டிப்பதாக எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டார். திரைத்துறை தாண்டி பலரும் மன்சூர் அலிகானின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த நிலையில் அதற்கு அவர் விளக்கம் அளித்துள்ளார். சக நடிகைகளுக்கு தான் எப்போதும் மரியாதை கொடுப்பவன் என்றும், தான் பேசியதை தவறாக கட் செய்து த்ரிஷாவிடம் காண்பித்து கோபப்பட வைத்திருக்கிறார்கள் எனவும் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். தன் படம் வெளியாகும் வேளையில் வேண்டுமென்றே யாரோ கலகம் செய்ய நினைப்பதாக கூறியிருக்கும் அவர், இந்த சலசலப்புக்கு தான் அஞ்சாதவன் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே சமயம் நடிகையை இழிவாக பேசிவிட்டு அதற்கு மன்னிப்பு கூட கேட்காமல் மன்சூர் அலிகான் விளக்கம் என்ற பெயரில் சமாளிப்பதாக பலரும் அவரை விமர்சித்து வருகின்றனர். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான பிரத்யோக வகுப்புகள் ஆரம்பம்.